ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் கோதுமை மாவில் முட்டை ஊற்றி கோதுமை மாவு முட்டை தோசை ஊற்ற போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் 200 கிராம் கோதுமை மாவுக்கு 1 கால் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். நான் 2 நாட்டுக்கோழி முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். நான் 2 நாட்டுக்கோழி முட்டை இதில் உடச்சி ஊற்றிருக்கிறேன். முட்டை ஸ்மெல்லு வராமல் இருக்க நான் 1 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதிலையே 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மாவை கரைச்சிட்டேன். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு நம்ம தோசையை வறுத்துடலாம். இப்போ நான் அடுப்பில் 1 தோசைக்கல் வச்சு, அதாவது இது நான்ஸ்டிக் கல் தான், நான் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவியிருக்கேன். கல் சூடு வரட்டும். இப்போ கல் சூடு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தோசையை ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், மாவு திக்காக இருக்கிறதுனால தோசையும் திக்காக தான் இருக்கும். அடுப்பு வந்து மீடியம் ஃபைல்லே இருக்கணும். 2 பக்கம் இந்த பக்கம் வெந்ததும் அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கணும். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். நம்மளால் சப்பாத்தி செய்ய முடியலைன்னா இது மாதிரி அவசரமாக செய்கிறதுக்கு இந்த தோசை வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தின்னு கூட. நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டை அதில் சேர்க்குறதுனால, நாட்டுக்கோழி முட்டை இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் லெகான் முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மறுபடியும் திருப்பி போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாதிரியே இருக்கும். இது நல்லா உப்பி வரும். இது நல்லா பபுள் பபுளாக வந்து நல்லா உள்ளேயும் வெளியிலையும் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து கார சட்னி செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் கார சட்னி தான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ பாருங்கள், இது எப்படி சப்பாத்தி மாதிரியே இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் நைட்டு டின்னருக்கு செய்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு, நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கார சட்னி வச்சு பையனுக்கு தரப்போகிறேன். கார சட்னி வெள்ளையாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நான் தேங்காய் வச்சுருக்கேன். பையனுக்கு வந்து ரொம்ப காரம் பிடிக்காது, அதனால் வந்து தேங்காய் வச்சுருக்கிறதுனால கார சட்னி வெள்ளையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.